அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக இன்னைக்கு நாம பார்க்க போகிற புண்ணிய ஸ்தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க பனை மரமும் பாக்கு மரமும் தென்னை மரமும் வாழை மரமும் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை கிராமத்தில்தான் இந்த உவரி திருக்கோவில் அமைந்துள்ளது எந்த நோயாக இருந்தாலும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாள் கடலில் நீராடி சுயம்புலிங்க நாதரை தொழுதால் அந்த நோயானது நம்மை விட்டு அகழ்கிறது கூண் கொருடு மனநோயாளிகள் பில்லி சூனியம் பேய் பிசாசு பிடித்தவர்கள் ஆகியோரது பிரச்சனைகள் இங்குள்ள சுயம்புலிங்க நாதரை வழிபடுவதால் தீருகிறது மன அமைதி இழந்து தவிப்போர் இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் மன நிம்மதி கிடைக்கும் அது மட்டுமல்லாது கல்யாணவரம் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த ஸ்தலத்து ஈசனை வணங்கினால் அந்த வரங்கள் கிடைத்து வருவது இந்த ஸ்தலத்து பக்தர்கள் காலம் காலமாக பார்த்து வரும் உண்மையாகும் இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் ஊருக்கு அருகில் உள்ள கூட்டப்பனை என்னும் ஊரிலிருந்து பால் வியாபாரி ஒருவர் பால் விற்க தினமும் உவரி வழியாக செல்லும்போது தற்போது சுவாமி அமைந்திருக்கும் இடத்தருகே வரும்போது கால் இடறி விழுந்து கொண்டே இருந்தார் காலிடற காரணமாக இருந்த கடம்ப மரத்து வேரை வெட்டி வீழ்த்திய போது அதிலிருந்து இரத்தம் பீரிட்டது இறைவனும் அசரீரியாக தான் இந்த இடத்தில் குடிகொண்டிருப்பதாகவும் தனக்கு கோயில் கட்டி வழிபாடு நடத்தும்படியும் சொல்ல பண ஓலையில் கோயில் கட்டினர் நாளடைவில் பெரிய அளவில் இங்கு கோயில் கட்டப்பட்டது சுவாமியை வழிபட்டால் கூன் குஷ்டம் ஆகிய நோய்கள் குணமாவதால் இந்த ஸ்தலமானது மிகவும் பிரபலமானதாக உள்ளது துயம்பு என்றால் தானாக தோன்றுவது என்று பொருள் சுவாமிக்கும் சுயம்புலிங்க நாதர் என்றே இங்கு பெயர் சூட்டப்பட்டது அம்பாலை பிரம்மசக்தி என்பர் இதையடுத்து பக்தர்கள் ஏராளமாக இந்த திருக்கோவிலுக்கு வர ஆரம்பித்தனர் பக்தர்களின் வேண்டுதல்களும் பலிக்க ஆரம்பித்தன இதனையடுத்து கோவில் பெரிய கோவிலாக உருவானது இந்த ஊரை வீரவள நாடு என்றும் அழைப்பர் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மார்கழி மாதம் முழுக்க ஏழு மணிக்கு சூரிய ஒளி சுவாமி மீது விழுகிறது கடல் ஓரத்தில் நான்கு ஊற்றுகள் உள்ளன இவை அனைத்தும் நல்ல தண்ணீர் ஊற்றுகள் ஆகும் சுவாமியின் அபிஷேக தண்ணீர் இதுவென்பது மற்றுமொரு அதிசயமாகும் சிவபெருமானின் சிறப்புடைய இருபத்தி ஐந்து மூர்த்தங்களில் ஒன்று லிங்கோத்பவர் இங்கே இறைவன் சுயம்பு லிங்கோத்பவராக உள்ளார் சூரியன் தன் பொற்கரங்களால் இறைவனை இந்த ஸ்தலத்தில் ஆராதிப்பதே தனி அழகு என்று சொல்லலாம் மார்கழி மாதம் முப்பது நாளும் சுயம்புலிங்கத்தின் மேல் சூரிய ஒளி படும் வேறு சில ஆலயங்களில் இதுபோல் சூரிய ஒளி லிங்கத்தின் மேல் விழுவதுண்டு என்றாலும் அங்கெல்லாம் ஒரு நாள் அல்லது இரு நாள் மட்டுமே விழும் ஆனால் மாதத்தின் முப்பது நாளும் முழுமையாக சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படுவது உலகிலேயே இந்த திருக்கோவிலில் மட்டும்தான் இயற்கை அன்னையே இறைவனுக்கு கவரி வீசுவது இந்த உவரியில்தான் இந்த திருக்கோவில் வந்து நாம் வழிபட்டால் நம்முடைய வயிற்று வழி மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் நோயானது குணமாகிறது இந்த கடற்கரை கோயிலுக்கு ஒரு முறை சென்றவர்கள் மிகுந்த மன நிம்மதியோடு திரும்பி வருவார்கள் சுற்றுலா பயணிகள் வந்து போகும் அளவுக்கு சிறப்புடைய மிகவும் அழகான கோயிலாக இந்த திருக்கோவில் விளங்குகிறது உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவிலில் கடற்கரை மண்ணை பதினோரு அல்லது நாற்பத்தி ஓரு ஓலைப்பட்டியில் சுமந்து வழிபடுதல் மிகவும் விசேஷமான வழிபாடாக உள்ளது இதனை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செய்கின்றனர் வீரை நாடு என்று அழைக்கப்பட்ட உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெம்பிள் ரன் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்